வணக்கம். வாழ்க வளமுடன். நான் அடிக்கடி சொல்கிறது தான், உலகத்தில் உள்ள அத்தனை மருத்துவ முறைக்கும் தாய் மருத்துவம்னா அது கண்டிப்பாக சித்த மருத்துவமாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட சித்த மருத்துவத்தை நாம் எந்த மாதிரி கொண்டாட வேண்டும் ங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த சித்த மருத்துவத்தில் ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு ஆய்வு, அது அந்த ஆய்வு பற்றி ஒரு முகநூலில் ஒரு பதிவு படித்தேன். ஒரு மருந்து ஒரு நோயாளிக்கு குணமளிக்கிறது, அதே மருந்து மற்றொரு நோயாளிக்கு குணமளிக்க தவறுகிறது, சில சமயத்தில் பக்க விளைவுகள் கூட ஏற்படுத்துகிறது, இதன் சூட்சமம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியிலிருந்து துவங்கப்பட வேண்டியது ஒரு ஆய்வு. இதுக்கு முக்கியமான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம்னா புடமிடுதல்ங்கிறத எடுத்துக்கலாம். பண்டைய கால புடமிடும் செய்முறையை மட்டும் அறிந்த வைத்தியர்கள் அறிய வேண்டியது மருந்து செய்முறையில் தொலைநோக்கு பார்வை என்பதாகும். அதாவது இந்த புடமிடுதல்ங்கிறது சித்த மருத்துவ முறையில் மருந்து தயாரிக்கும் ஒரு முறை. இதை பல பேரில் சொல்லுவாங்க, கோழிப்புடம் சொல்லி அந்த கோழிப்புடம் முதல் கஜப்புடம் முறை என்ன ஒரு புடங்கத்துக்கு வரையறை சொல்கிறாங்க. இதுக்கு எரு விராட்டிகள்னு சொல்கிறது, எரு விராட்டிகள்னா பசுஞ்சாணத்திலிருந்து செய்யக்கூடிய விராட்டிகளை உபயோகப்படுத்தி புடமிடுதல்ங்கிறத பல வைத்தியர்கள் செஞ்சாலும் தங்கள் அறியாமையால் பல வைத்தியர்கள் வைக்கோல் செடி கொடி தழைகள் போட்டு நெருப்பை எரித்து புடமிடும் வைத்திய பெருமக்களும் இந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புடங்களுக்கான வெப்பநிலையை தீர்மானிப்பது பற்றி இதுவரை எந்த வைத்தியர்களுக்கும் பெருசாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து எந்த வெப்பத்தில் இருக்கணும், எவ்வளோ வெப்பத்தில் இருக்கணும், ஜஸ்ட்டு நெருப்பு போட்டு எரிக்கிறது இல்லை, அது எவ்வளோ டிகிரி இல்லை இருக்கணும்ங்கிறதெல்லாம் உணர மறுக்கிறாங்கன்னு அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாடர்னைஸ்டு டெக்னாலஜிலாம் வந்துட்ட பிறகு ஒரு 10x10 சைஸில் இருக்கிற 10x10 இருக்கிற ஒரு அறை இருந்தால் போதும், அங்கே வெப்பத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அதாவது தெர்மோஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அடுப்பு, சில கண்ணாடி உபகரணங்கள், ஒரு வெப்பமானி அதாவது தெர்மோமீட்டர் இருந்தால் போதும் இந்த காலத்தில் புடமிடுறதுக்கு உண்டான நல்ல பாடல்களை படித்து சரியான முறையில் செய்ய முடியும். பல ஆயிரக்கணக்கான இந்த விராட்டிகளை எரித்து செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை, பல பேரோட உழைப்பு சார்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை சிம்பிளாக இந்த மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டில் செஞ்சிடலாம். ஆனால் இந்த செய்முறைகளுக்கான வழிமுறை நமக்கு புலப்படுவதற்கும் நாம் எதிர்பார்க்கும் ரிசல்ட் வருவதற்கும் இறைசக்தி நமக்கு கண்டிப்பாக துணை இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த இறைசக்தி துணை இருக்கணும் என்ன, அதுக்கு நம்ம மனசில் நேர்மையும் உண்மையும் அகந்தை இல்லாத தன்மையும் இருந்தால் மட்டும் இறை சக்தி நமக்கு துணை இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல ரொம்ப டீப்பான விஷயங்கள் சித்த மருத்துவத்தில் உண்டு. அதனால் ஜஸ்ட் லைக் தட் சித்த மருத்துவம் யாராவது செய்கிறாங்க என்ன கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. சித்த மருத்துவத்தை ஆழ்ந்து செய்பவர்களை சரியாக கண்டுபிடித்து இனம் கண்டுகொண்டு நல்ல மருத்துவத்தையும் நல்ல மருத்துவரையும் நாடுவது நமக்கு நல்லது என்கிறத உணரணும். நான் இந்த பதிவு எதுக்காக சொல்கிறேன்னா, சித்த மருத்துவத்தோட ஆழம் ரொம்ப ரொம்ப பெரிய ஆழம். அதனால் நம்ம மருத்துவ முறையை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். முதல்ல நம்மளுக்கு ஒரு ப்ரௌட்னஸ் என்னது, நம்ம அதாவது ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு தமிழண்டா தமிழ மருத்துவண்டா இது என்ன சொல்கிற அந்த புலங்காங்கிதம் வரணும் உடம்பில். அப்படி வந்துட்ட பிறகு அந்த மருத்துவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அது நம்ம உடம்பில் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதனால் நல்ல மருத்துவத்தை நல்ல இடத்தில் நல்ல அனுபவசாலிகளிடம் நல்ல குவாலிஃபைடு பீப்புள்கிட்ட நல்ல தெய்வீக சக்தி உள்ளவங்கள்ட்ட இந்த மருத்துவ முறையை நம்ம எடுத்துக்கும் போது சித்த மருத்துவத்தை போல ஒரு சிறந்த மருத்துவம் கிடைக்க முடியாது. வாழ்க வளமுடன்.